பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்கள் என்ற இந்த புதிய எபிசோடிற்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். ராட்சதர்களை பத்தி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின விஷயம், அதை கேட்டு நாம எல்லாரும் உற்சாகமா இருக்கோம். ராட்சதர்கள் வெளிப்படுத்துற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம். முதன் முதலா இத பாக்குறவங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். உலகத்துல இருக்கிற மக்களுக்கு விரோதமாக பிசாசானவன் ஏவி அனுப்புகிற அசுத்த ஆவிகளை பற்றியும் நாம கடந்த சில வாரங்களா பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு எதிராக பிசாசானவன் அந்த ஆவிகளை அனுப்புறான். தேவனை விட்டும் அவர் வழியை விட்டும் ஜனங்க வழிய விலகிறதுக்காக அவன் அப்படி செய்யறான். நாம எமோரியர் ஆவிய பத்தி பேசணும். எப்படி அது நம்ம வார்த்தைகளை பாதிக்கும், அது எப்படி நம்மள தவறான வார்த்தைகளையும் பொல்லாத வார்த்தைகளையும் பேசும்படி செய்யுது. அப்புறம் நாம ஏத்தியரின் ஆவியை பத்தியும் பேசணும். அப்படிப்பட்ட ஆவிகள் நமக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வரும். மனிதர்கள் மத்தியிலையும் விசுவாசிகள் மத்தியிலையும் பயத்தை கொண்டு வரும். அவங்க அன்பினாலோ வல்லமையினாலோ வழி நடத்த முடியாது. தெளிந்த புத்தியும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு கொடுக்கிறாரு. கானானியர் ஆவிய பத்தி நாம பேசணும். பிசாசானவன் நமக்கு விரோதமாக அனுப்புகிற கானானியன் ஆவி நமக்குள்ளாக இச்சையையும் பேராசையையும் கொண்டு வரும். அதாவது பணத்தின் மீதோ பொருளின் மீதோ நமக்கு ஆசையை கொண்டு வரும். அவைகள் ஏழைகளையும் பணக்காரர்களையும் தாக்கும். சரி, இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில கீர்காசியர் ஆவிய பத்தி பேச போறோம். உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் வரவேற்கிறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க டீய ஆற விட்டுடாதீங்க. இன்னைக்கு நாம கீர்காசியர் ஆவிய பத்தி பேச போறோம். இந்த ஆவியதான் பிசாசானவன் விசுவாசிகளையும் மற்றும் உலக மக்களையும் கூட அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஏவி விடுகிறான். அது முன்னேற்றத்தை தடை செய்யும். கீர்காசியர்னா என்ன அர்த்தம்? உங்களில் யாருக்காவது கீர்காசியர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? கீர்காசியரின் ஆவினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிர்காசியர் தான் தேவனுடைய ஜனங்களின் பிரயாணத்தை அந்த காலங்களில் தடை செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான், சரியா சொன்னீங்க. அந்த ஆவி என்ன செய்யும்? தேவனுடைய மக்கள் தேவனுடன் தங்களுடைய பிரயாணத்தில் நடந்து செல்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் அவங்களுடைய முன்னேற்றத்துல பின்னடைவை கொண்டு வரும். மறுபடியும் நாம உலகத்தின் காரியங்களை நேசிக்கும்படி அவைகள் நம்மை தவறான பாதையில வழி நடத்தி செல்லும். இதை பற்றி நாம் ஒரு பிரத்யேகமான உதாரணத்தை பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அந்த ஆவி எப்படி கிரியை செய்ததுங்கிறத பற்றி உங்களில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆமாம், நினைவுக்கு வருது. அவங்க வனாந்திரத்தின் வழியாக கடந்து போகும்போது திரும்பவும் எகிப்துக்கு போக ஆசைப்பட்டாங்க. அவங்க குறை சொல்கிறவர்களா இருந்தாங்க. ஏன்னா அப்ப மோசே மலைக்கு மேல ஏறி போயிருந்தாரு. அவரு திரும்பி வர்றதுக்கு காலதாமதம் ஆயிட்டு இருந்தது. அப்ப அவங்க நமக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி திரும்பவும் நாம எகிப்துக்கு போவோம்னு சொன்னாங்க. நாம குடும்பத்தோட எதுக்கு இங்க சாகணும்னு சொன்னாங்க. இஸ்ரவேலுகளுடைய உணர்வு பூர்வமான தடுமாற்றத்தை நாம இங்க பாக்கலாம். சரியா சொன்னீங்க. கீர்காசியரின் ஆவிதான் அங்க செயல்பட்டிருக்கு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில அசுத்த ஆவியானது செயல்பட்டிருக்கு. ஆமா, சிவந்த சமுத்திரத்தை அவங்க அற்புதமான வகையில கடந்து போயிருக்காங்க. கண்மலையிலிருந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சிருக்கு. இந்த அசுத்த ஆவிகள் எப்படி கிரியை செஞ்சிருக்கு அந்த வேத பகுதி உங்களில் யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எண்ணாகமம் 14 அதிகாரம் 3-5 வரை. நான் அந்த வேத பகுதியை வாசிக்கட்டுமா? ஓ, நிச்சயமா. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும்,
கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களது உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் நிறைய அற்புதங்களை பார்த்த பிறகு அவர்கள் ஆண்டவரால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக வழி நடத்தப்படுறாங்க. ஆனா நடந்த எல்லாத்தையும் அவங்க சீக்கிரமா மறந்துட்டாங்க. சில நேரங்கள்ல நானும் இப்படிப்பட்ட தவறு செய்யறேன். சில நேரங்கள்ல நாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்த பிறகும் திடீர்னு ஆண்டவரை விட்டு விலகிடுறோம். சரியா சொன்னீங்க, அதுதான் சரி. சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட அனுபவங்களும் அவங்க பார்த்த எல்லா காரியங்களும் அவங்க மனசிலிருந்து மறைஞ்சிருச்சு. ஆமா, இது இக்காலத்துல வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு எந்த வகையில பொருந்தும்? இந்த காலகட்டத்துல வாழற விசுவாசிகளை இந்த ஆவி எந்த வகையில தாக்குது? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு முதன் முதலா ஒருத்தரை பார்த்து நேசிக்கிற மாதிரி நான் ஆண்டவரை நேசிச்சேன். ஆண்டவரோட வல்லமை என்னங்கிறத ஒரு பக்கம் பார்த்தேன். நான் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தேசத்துல என்ன செய்வாங்கன்னா, மருத்துவர் தரக்கூடிய மருந்துகள் வேலை செய்யலன்னா சூனியக்காரர்களை தேடி போவாங்க. அப்படி ஒரு கலப்பு நிறைந்த தேசத்துல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் இருளும் ஒரு பக்கம் வெளிச்சமும் காணப்பட்டது. அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மக்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடத்துலயும் அப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல வரல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நான் பிறந்த அந்த தேசத்துல பெரிய அளவுல எழுப்புதல் உண்டாயிருக்கு. பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கு. பெண்களும் ஆண்களும் அக்னியால நிரம்பி இருக்காங்க. அர்ஜென்டினாவில இந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் சின்ன வயசுல அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்திருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் அவைகளை பயன்படுத்தி என்னை அவரிடம் சேர்த்து கொண்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தேவனிடத்தில் வரும்போது அவரை பார்த்ததும் நேசிக்கிறோம், ஆனா திடீர்னு முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரோட அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு நன்மை அளிக்கிறார், அவர் தம்மையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மாதிரி நடக்கும்பொழுது நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அப்போ உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அப்ப நீங்க அக்னியினாலும் அன்பினாலும் நிறைஞ்சிருப்பீங்க. அப்ப நீங்க நிக்கோடையும் ஜான் கூடவும் மேரி கூடவும் அப்புறம் உங்க அம்மா கூடையும் அப்பா கூடவும் உங்க சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பா கூடவும் நீங்க பேசுவீங்க. ஆனா அவங்க எல்லாரும் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. இப்படி அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கா? ஆமா. உங்களுக்கு? ஆமா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வந்திருக்கும். நாம குழந்தையா இருந்ததாலையும் நாம முழுமையா பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்பட முடியாம இருந்த போதும் அந்த அக்னியை விட்டோம், அன்பை விட்டோம் நாம விலகி போயிடுறோம். தறிக்கட்ட குதிரை போல ஓடிடுறோம். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் படி முழுமையா நாம நடக்கிறது இல்ல. நான் அப்படிதான் இருந்தேன். என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் சொல்ற காரியங்களை சரியான நேரத்துல என்னால செய்ய முடியல. எனக்குள்ள சத்தியம் இருந்தது, தேவனோட காரியங்களோட என்னால ஒத்து போக முடியல. என்னுடைய இருதயம் அவர் சொல்றத கேட்க தயாரா இல்லைன்னா, நாம பேச வேண்டிய காரியங்களை தெரிஞ்சுக்க ஆண்டவரால நம்முடைய இருதயம் ஆயத்தமாக்கப்படலன்னா சங்கடமும் பின்னடைவும் தான் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். தேவனோட இணைந்து செயல்பட முடியாம உங்க வாழ்க்கையில உங்களால உண்டாக்கப்பட்ட ஒரு பின்வாசல் இருக்கு. எனக்கு அப்படித்தான் நடந்தது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா என்னுடைய அனுபவம் இப்படித்தான் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லா திசையிலையும் பின்னடைவு இருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? நான் என்ன யோசிச்சேன்னா, ஓ, இனிமே நான் ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது போல இருக்கு. சரி, இதுக்கு முன்னால நான் ரொம்ப சமாதானமா இருந்தேன். உலகத்துல இருக்கிற கட்டுகளையும் உலகத்துல காணப்படுற கொடூரமான அனுபவங்களையும் நான் அந்த நேரத்துல சுத்தமா மறந்துட்டேன். நான் அதை மறந்தே போயிட்டேன். ஏன்னா நான் நேசிச்சவங்க எனக்கு ஏற்படுத்தின தீமையினால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னுடைய சொந்த எண்ணங்களில் ஏற்படும் பொழுது இயேசுவே எனக்கு இது வேணும்னு கேட்பேன். ஆனா அது நடக்காது. ஏன்னா என்னுடைய வழியை விட தேவனுடைய வழி மேலானது. ஆண்டவர் யோசிக்கிறது நம்ம யோசனையை விட மேலானது. அப்ப நான் பக்குவப்படாம இருந்தேன். தேவனை பற்றின அறிவோ தேவனுடைய வார்த்தையை பற்றின அறிவோ எனக்கு தெரியாம இருந்தது. அப்ப நான் ஒரு தவழற குழந்தைய போல இருந்தேன். அதனால சொல்லுங்க, பின்னடைவுகளை சந்திச்சேன்.
தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாம மகிழ்ச்சியை இழந்தவளா இருந்த. நாம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமேன்னு யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் அதையும் பயன்படுத்தினாரு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஞானத்தினால என்னை நிறைக்கிறதுக்கும், அவருடைய வார்த்தைக்குள்ளாக என்னை ஆயத்தப்படுத்தவும், மீண்டும் அவருடைய வார்த்தையின் மூலமா நான் கற்றுக்கொள்வதற்கும் ஆவியானவருக்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கும். ஆண்டவர் அவைகளை பயன்படுத்தினாரே. ஆனா பிசாசு என்ன செய்வானா, அந்த ஆவிகளை அனுப்பி அந்த இஸ்ரவேலர்களுக்கு செய்ததை போல நாமும் பழைய வாழ்க்கைக்கு போகும்படி நமக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான். எனக்கு எகிப்துல சாப்பிட்ட இறைச்சி வேணும்னு கேட்போம். அப்படி இறைச்சிகளையும் காடைகளையும் நம்ம அடிமைத்தனத்துல தான் சாப்பிட்டுருப்போம். நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தை கொண்டு வந்து பிசாசு பழைய வாழ்க்கைக்கு நேராக திருப்புவான். பழைய அருவறுப்புகளை நாம இச்சிக்கும்படி அவ செய்வான். நான் சொல்றது சரிதானே? சரிதான். இதுதான் கீர்க்காசியர் ஆவியை பற்றின வெளிப்பாடு. அது பின்னடைவை கொண்டு வருகிற ஆவி. நீங்க தேவனோடு நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு உங்களுக்குள்ளாக உற்சாகமின்மை தோன்றும். அப்போ நீங்க ஆண்டவரோட நடக்க மாட்டீங்க. எதுக்காக பிசாசு இப்படி செய்யறான்? ஆண்டவரோட இணைஞ்சு அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நடக்கிறது பிசாசுக்கு ஒரு பின்னடைவு. அதனாலதான் அவன் நமக்கு எதிரா சில கஷ்டங்களை ஏற்படுத்துறான். சில நேரங்கள்ல மத்தவங்க பேசுற வார்த்தைகள் நம்ம மனசுல காயத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அதனோட பின்விளைவா ஆண்டவரை நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஏற்படுது. நமக்குள்ள ஒரு விதமான கசப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு படி பின்னோக்கி செல்வோம். ஆண்டவருக்காக நாம இதெல்லாம் செய்யறது நமக்கு நல்லதுதானான்னு யோசிக்க தோணும். ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க சொன்னதுல ஆழமான கருத்து இருக்கு. அது உண்மைதான். இத பத்தி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சபைகள்ல நடக்கிற விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சிருப்பாங்க, ஒரு காரியத்தை செய்யாம இருந்திருப்பாங்க. ஆனா நாம வேற ஒன்ன எதிர்பார்த்திருப்போம். உண்மை என்னன்னா, எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும். ஆண்டவர் அங்க கிரியை செய்யறதில்ல. தேவதூதர்கள் அங்க கிரியை செய்யறதில்ல. ஆண்டவராகிய இயேசு அங்க கிரியை செய்யல. வேற யார் வேலை செய்யறா? பிசாசு. சரியா சொன்னீங்க. கீர்க்காசியர் ஆவி சொல்லுங்க நெலி. விழுந்து போறதை பற்றியும் பின்மாற்றத்தை பற்றியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மக்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பின்னடைவு ஏற்பட காரணம் என்னன்னு வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடன் இருக்கிற ஐக்கியத்தை குறைச்சிக்கிட்டே வரும்போது, தினமும் வேதம் வாசிக்கிறதுலேருந்தே தவறும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குளிர்ந்த நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நாம பின்மாற்றத்தை சந்திக்க ஒரு காரணமாயிடுது. நான் என்னுடைய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்தில் நான் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையால் நான் எழுச்சி நின்ன பிறகு அதுக்கப்புறம் நான் எப்பவும் பின்னாடி திரும்பி பார்த்ததே இல்லை. நான் என்னுடைய 80 வயசை கடந்ததுக்கப்புறம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். நான் திரும்பி பார்க்கறதே இல்லை. சில சூழ்நிலை காரணமாக என்னுடைய வேகம் குறையலாம். ஆனா எப்பவும் நான் முன்னோக்கி தான் செல்லுவேன். தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். ஆமென். நன்றி தேவனே. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வேதத்துல பார்க்கும்போது சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது என்னன்னா, நம்மள பலர் திருமணமானவங்க. நாம நம்முடைய கணவரோட பேசும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கலாம். நம்முடைய கணவர் பேசுற வார்த்தைகள் நம்ம காயப்படுத்தலாம். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம சீக்கிரமா கணவரோட மனம் பொருந்தணும். கீர்க்காசியரின் ஆவி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆவிக்கு நாம இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் மேல அவன் அதிகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவான். நம்முடைய கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது அவருக்கு அந்த நாள் ஒரு கடினமான நாளா இருந்திருக்கலாம். எதிர்பாராத விதமா அவங்க பேசின வார்த்தைகள் நம்மள காயப்படுத்தலாம். மனைவிகளாகிய நாம அப்படிப்பட்ட நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கணும். நம்முடைய விவாகத்தை வலுவிழக்க செய்யறதுக்கு பிசாசு முயற்சி செய்யறான்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நேரத்துல நாம உடனே நம்முடைய அன்பினால அப்படிப்பட்ட காரியத்தை மூடணும். நம்முடைய கணவரை மன்னிக்கிறதுக்கு நாம முந்திக்கணும். அந்த கீர்க்க
பேராசிரியரின் ஆவியானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வராதபடி நம்முடைய அன்பு நிறைந்த வார்த்தையால அந்த சூழ்நிலைய மாத்தணும். நம்முடைய விவாக வாழ்க்கையில பிசாச அனுமதிக்க கூடாது. நீங்க சரியா சொன்னீங்க. எப்படிப்பட்ட ஆவி அங்க செயல்படுதுங்கிறத நாம பகுத்தறிஞ்சு பார்க்கணும். இந்த கிர்காசிய ஆவியானது விசுவாசிகள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு அவரது சித்தத்திற்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு எதிராக அது கிரியை செய்கிறது. நீங்க சொல்றது உண்மைதான். எல்லாருடைய விவாக வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். நாம சில சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதுக்கு நாம சில விஷயங்களை கத்துக்கணும். நாம வெற்றி பெறுவதற்கு சில வழிகள் இருக்கு. நாம நிச்சயமா வெற்றி பெறுவோம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம் இல்லையா? பிசாசோட எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து நாம வெற்றி பெறணும்னா, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம நாவினால ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய நன்மையை நம்ம நாவினால அறிக்கை செய்யணும். நடக்க வேண்டிய நன்மை நடக்காமல் இருந்தாலும் அதை நம்முடைய நாவினால அறிக்கையிடணும். இதுதான் நாம செய்ய வேண்டிய கடமை. பிரச்சனைகளை பத்தி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம கடமை இல்ல. வெற்றிய பத்தி தான் நாம யோசிக்கணும். பிரச்சனைகளை கொண்டு வர்றவங்களை பத்தி நாம தியானிக்க கூடாது. வெற்றி வேந்தனாகிய தேவனை பத்தி தான் நாம தியானம் பண்ணணும். ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி நாட்கள்ல யுத்த சேனையாகிய தம்முடைய மனவாட்டியாக சபையையும் ஆயத்தமாக இருக்கும்படி அவர் அழைக்கிறார். எதுக்காக? நமக்குள்ளாக இருக்கும் எல்லா விதமான தீமையான காரியங்களையும் விட்டுவிடும்படி அவர் அழைக்கிறார். அப்படி ஒரு பாரத்தோட நாம தொடர்ந்து பயணிக்க முடியாது. எல்லா பிரச்சனைகளையும் நாம சுமந்துகிட்டு பிரயாணம் பண்ண முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆமா, பிலிப்பியர் 4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்லவைகள் எவைகளோ, ஆமா, அன்புள்ளவைகள் எவைகளோ, கணத்திற்குரியவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, எல்லாரும் இதனை சேர்ந்து சொல்லலாமா? நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். நாம என்ன செய்யறோம்? இதுக்கு நேர்மாறான காரியத்தை தான் நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதனாலதான் நாம கீழே விழுந்துடுறோம். அது கிர்காசியரின் ஆவி இல்ல, ஆனால் அவைகள் நமக்கு இன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுக்கே மகிமை. அதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். பிரிவினையின் ஆவின்னு சொல்லலாம், சூழ்ச்சியின் ஆவின்னு சொல்லலாம், ஆனால் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, பெண்களே எழுந்திருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் பெற்ற நன்மைகளுக்காக உங்க கணவரோட அன்புல, உங்க தகப்பனோட அன்புல, உங்க பிள்ளைகளோட அன்புல ஆண்டவரின் நன்மையை பறைசாற்றுங்க. சத்தியத்தை பறைசாற்றணும். ஏன்னா சத்தியம்தான் நிச்சயம் தேசத்தை விடுதலையாக்கும். ஆமென். நாம எழும்பி பிரகாசிக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி கூடி பேசுறதுக்கு உதவி செய்யறாரு. பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பையே இந்த நிகழ்ச்சிக்கு வச்சிருக்காங்க. நாம பெண்கள் ஆண்டவர் தான் பிரகாசிக்க வைக்கிறார். பிரகாசிக்க செய்கிறார் தேவன். நம்மிடம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். நாம் பிரகாசிக்கும் பெண்கள். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு ஊழியத்தை பற்றியோ நம்மை பற்றியோ அல்ல, இது ஆண்டவரை பற்றியது. அவர் தான் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அவரோடு நாம் இணையும் பொழுது நமக்கு எல்லா விதங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்யறாரு. நான் இந்த டீ கப்பை தான் பாக்குறேன். ஆண்டவர் நம்ம அனைவரையும் அக்கினியால் நிரப்புகிறார். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை இந்த சுவையான டீ போல் மாத்துகிறார். சில விஷயங்களை நம்ம பேசும்போது அது நம்ம முன்னாடி இல்லாததால அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. நாம ஆண்டவரோட சேர்ந்து செயல்படணும். அதனால இதை ஒண்ணா இணைக்கணும். அவ்வளவுதான், அருமையான டீ. உங்களுக்கு காஃபி பிடிக்கினா ஒரு சுவையான காஃபியா மாறிடுவீங்க. ஓ ஆமா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 2 Timothy 4:10. ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்திய நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இது ஒரு புது விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மத்தேயுல இத பத்தி எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இன்னைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. நெல்லி மூலமா ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆமா,
அது மட்டும் இல்லை, இங்கே வேற என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாள் பார்க்குறவங்களுக்கும் நட்சத்திரம் பார்க்குறவங்களுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் இப்பவும் நடக்குதா? நிச்சயமா. ஒரு சக விசுவாசி எப்பவாவது உங்களை பார்த்து உங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. அப்படியா? கிறிஸ்துவோட சரீரத்தை குற்றப்படுத்துறதுக்காக இதை சொல்லல, மாறாக அவங்க விழித்தெழணும். ஆமென். ஆண்டவர் நட்சத்திரங்கள் மூலமாக பேசுகிறார். சங்கீதத்துல நாம் அதை வாசிக்கலாம். ஆமா. அவைகள் ஓசைகளை எழுப்பி பேசும். ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இன்னும் பல சிருஷ்டிகளும் எப்பொழுதும் ஆண்டவரை தொழுது கொள்கின்றன. ஆண்டவர் வானத்தில் அடையாளங்களை ஏற்படுத்துகிறார். ஆமா, அப்படிப்பட்ட அடையாளங்களை அவர் ஏற்படுத்துகிறார். ஆனால் பிசாசு மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அதை உபயோகிக்கின்றான். மனிதர்களுடைய உணர்ச்சிகளை கட்டி வைக்கிறான். ஓ, இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இன்னைக்கு பணவரவு இருக்கா, சரி ராசி பலனை பார்ப்போம், வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்க நாம அப்படி செய்யறோம். அப்படி செய்யறது சூனியக்காரங்களோட வழி. அது எப்பவும் மக்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தி வைக்கிது. சுயமா சிந்திக்க முடியாது. ஆண்டவரை விசுவாசிக்காம இந்த மாதிரி செய்வாங்க. அதனால எனக்கு அன்பானவர்களே, நாம கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் இதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக பேசலாம். அடுத்த வாரமும் இதை பற்றி பேசி இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்யலாம். இது ஒரு நல்ல தலைப்பு. ஆண்டவர் இதன் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுகிறார்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லாரும் அடுத்த வாரமும் தொடர்ந்து பார்க்க மறந்துடாதீங்க. உங்கள் நேரத்தை இதுக்காக ஒதுக்குங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நாம எல்லாரும் பிசாசங்கிறவனை கீழே விழத்தள்ளணும். இதுக்காக தேவன் நமக்கு தர ஆயுதத்தை நாம பயன்படுத்தணும். பிசாசோட தந்திரத்தை வீழ்த்தறதுக்கு தேவனுடைய ஆயுதத்தை நாம பயன்படுத்தணும். ஆமேன், ஆமேன். இப்ப நாம ஜெபம் பண்ணலாம். எங்கள் அற்புதமான தேவனே, நீர் மிகவும் அழகானவர், நீர் மகத்துவம் உள்ளவர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நீரே வெற்றி வேந்தனாய் இருக்கிறீர். எங்கள் மத்தியில் நீர் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கிரியை செய்யும். நாங்கள் பரிபூர்ணமான சர்வாயுத வர்க்கத்தை தரித்த யுத்த மனவாட்டிகளாய் இருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைக்காக நிறைய போர் வீரர்களாகிய மனவாட்டிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தர வேண்டும். என்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று பலர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக பிசாசை எதிர்க்க எங்களுக்கு நீர் ஆயுதத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி தேவனே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இன்று நீர் எங்களுக்கு அருளின ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய ஆலோசனையின் ஆவியினாலே எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்தை தொட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கடைசி நாட்கள் உம்முடைய சித்தத்தை அது நிறைவேற்றட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய அழைப்பு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்த யுத்த மனவாட்டிகளாய் இருக்க வேண்டும். உம்முடைய நாம மகிமைப்படும்படி எல்லா தேசத்தாருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும்படி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நான் ஆண்டவர் இடத்துல ஏறெடுத்த விண்ணப்பம் இதுதான். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நாம தட்டணும், கேட்கணும், தேடணும். ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினால் நம்மை நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார். இந்த அசுத்த ஆவிக்கு எதிராய் நாம் எழும்பி நிற்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவருக்காகவும் நான் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அருளின வார்த்தைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் நன்றி. ஒருவேளை உங்கள்ல யாரையும் எனக்கு
தனிப்பட்ட முறையில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் எல்லாரையும் நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் நிச்சயமாக நாம் சந்திக்கிறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்நிகழ்ச்சிக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய இந்த தலைப்பை மறுவாரமும் தொடர்ந்து பேசி சந்தோஷம் அடையலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.